நோயாளியை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் அப்படி சென்றால் நோய் தொற்றும் என்றிருந்தால் அந்த ஒரு அச்சம் இருந்தால் அவரை விசாரிக்க நோய் நலம் விசாரிக்க செல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நலம் விசாரிக்க செல்வதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதனால் பெரிய நன்மைகளை சொல்கிறது. ஆனால் இந்த பயமாக இருக்குமாக இருந்தால் அந்த இதை தவிர்த்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொற்று நோய் சம்பந்தமாக நிறைய எச்சரித்திருக்கிறார்கள். தொற்று நோய் உள்ள பூமிக்கு போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒருவர் தொற்று நோய் பரவும் என்ற அச்சம் இருந்தால் அவர் என்ன செய்யலாம், அதை தவிர்த்து கொள்ளலாம். அதுக்கான காரணம் அவர் மூலம் தனக்கு தொற்றிவிடும் என்கின்ற அந்த நம்பிக்கை அல்ல, அந்த நம்பிக்கை தவறானது. மாற்றமாக ஒருவர் வந்து அந்த மாதிரி போகிற நேரத்தில் அவர் மூலம் தொற்றினால் இவருடைய சிந்தனை என்ன செய்யும், எப்படியும் இவர் மூலம் தான் அது எனக்கு தொற்றுச்சு அப்படிங்கின்ற அந்த நம்பிக்கை அவருக்கு என்ன செய்யும், ஏற்படும். எனவே கதிர் அடிப்படையில் எனக்கு இது ஏற்பட்டது என்கின்ற அந்த சிந்தனை அவருக்கு ஏற்படாமல் போய்விடும். அதாவது அவருக்குள்ள கிருமி தான் இவருக்கு தாக்கப் போகுது. ஆனால் தொற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும். இந்த கிருமி என்ற பகுதி இவரை வந்து நுழைவதற்கான காரண காரியங்கள் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஆனால் இவரால் எனக்கு வந்தது என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகங்க வந்து கதிருக்கு என்ன செய்யும், பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் நாடி அந்த தீங்கு இதனூடாக வந்தது என்று தான் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த வார்த்தை பெரும்பாலும் வராது, போனார் அதனால் தொற்றிட்டு அப்படின்ற மாதிரி தான் பேச்சிருக்கும். அதனால் அது போன்றவைகளை தவிர்க்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் தவிர்க்கலாம். ஆனால் இன்று நம்ம நவீன கால வடிவத்தில் இருக்கிறோம், நவீன கால ஒரு அமைப்பில் இருக்கிறோம். அதனால பல வடிவங்கள் இருக்குது நோய் விசாரிக்கிறதுக்கு. ஃபோனில் விசாரிச்சுக்கிடலாம், ஒரு மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கொள்ளலாம், அங்கு உள்ளவர்கள்ட்ட விசாரிச்சுக்கலாம். அப்படி பல வகையான விஷயங்கள் இருக்குது. எனவே நோய் விசாரிப்பதை உங்களால் எந்த அளவுக்கு மேக்சிமமாக செய்ய முடியுமோ அந்த வழிவகைகளை என்ன செய்யலாம், இதில் கையாளலாம்.